அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு சித்தர்கள் கூறும் வாழ்வியல் ரகசியங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்தால் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதற்கு சித்தர்கள் நிறைய வழிமுறைகள் வகுத்து கொடுத்துருக்காங்க அவற்றில் ஒரு சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம் படுக்கையில் இருந்து எழும்பொழுது ஆண்கள் வந்து வலது கால் பெருவிரலை பூமியில் அழுந்து எழுவ எந்திரிக்க வேண்டும் பெண்கள் கால் பெருவிரலை பூமியில் அழுத்தி எந்திரிக்க வேண்டும் பூமியை தொட்டு வணங்குவது மிக மிக சிறப்பு காலையில் எழுந்தவுடன் நம்முடைய இரு கைகளையும் உரசி கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் கண்கள் பற்றி நாம் அறிய வேண்டிய ரகசியங்கள் நிறைய இருக்கிறது கண்கள் நம்முடைய மனதின் வாசல் நம்முடைய எண்ணங்கள் கண்கள் வழியாக வெளிப்படும் கண்கள் நெருப்பை தரும் அதாவது கண்கள் நெருப்பை தரும் சக்தியுடையது இதைத்தான் எரிச்சல் என கூறுகிறோம் கண் திருஷ்டி என்பதும் இதுவே திருஷ்டி என்றால் தமிழில் பார்வை என்றும் சொல்லலாம் நாம் உறங்கும் பொழுது நம்முடைய மனம் எண்ணம் இவைகள் அமைதியடையும் இதுதான் இயற்கை அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நெருப்பு சக்தியான கண்கள் வழியாக வெளியே செல்லாது உறங்கி எழுந்தவுடன் கைகளை உரசும் பொழுது சூடு உண்டாகி கண்களை தொடும்பொழுது அவை நெருப்புகளின் அதாவது கண்களின் நெருப்பை கிரகித்து நமக்குள்ளே இருக்கும் இந்த கண் நெருப்பு நமக்கு மிகவும் முக்கியம் இந்த நெருப்பு செரிமான சக்தியை நமக்கு தரும் உணவுகளை பார்த்து அதாவது சாப்பாட்டை வந்து நம்ம சா பார்க் பார்த்துட்டே சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும் பொழுது கண்கள் செரிமானத்தை ஏற்படுத்தி ஏற்பட செய்யும் நாம் சாப்பிடும் பொழுது புத்தகம் படித்து கொண்டோ அல்லது டிவி பார்த்துட்டோ இப்படி சாப்பது முறையான செரிமானத்திற்கு உதவாது வயிற்றில் உபாதைகள் தான் ஏற்படும் நாம் சாப்பிடும் முன்பு உணவை ஒரு கவலம் எடுத்து இரண்டு கண்களிலும் ஒற்றிக்கொண்டு சாப்பிட வேண்டும் காளைக்கலன்களை முடித்தவுடன் விட வேண்டும் காலை எழுந்தவுடன் குளிப்பதால் உடலில் உள்ள சூடு சமநிலைப்படும் வயிற்றில் உள்ள வெப்பம் செரிமானத்திற்கு தயார் செய்து விடுகிறது பசி எடுக்க செய்கிறது நாம் பசிக்காமல் உண்பதும் நேரம் தவறி உண்பதும் அடிக்கடி இறைச்சி ஒன்பது துரித உணவுகளை ஒன்பது இவைகள் நமக்கு நோய்களை உண்டாக்குகிறது சித்தர்கள் சொல்வது எழுந்தவுடன் கடமைகளை செய்தவுடன் அதாவது காலை கடன்களை முடித்தவுடன் குளியல் குளிக்கும் பொழுது இறை நாமங்களை சொல்லலாம் அல்லது மந்திரங்களை சொல்லலாம் அந்த மந்திரங்கள் உங்களுக்கு பலிதமாகும் அதாவது நீங்கள் ஆற்றில் குளிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அப்படி குளிக்கும் பொழுது மந்திரம் சொல்லும் பொழுது அந்த ஆற்றில் நின்று மந்திரம் சொல்லும் பொழுது உங்களது தொப்புளுக்கு மேலே தண்ணி இருக்கும்படி நின்று மந்திரம் சொல்லும் பொழுது மந்திரம் பலிதமாகும் சித்தர்கள் எழுதிய வைத்திய நூல்களில் உணவு முறைகளையும் மனிதன் உணவுகளை உண்ணும் முறைகளையும் வகுத்து பிரித்து அழகாக நெறிப்படுத்தியிருக்காங்க இதன்படி நோய்கள் மற்றும் மனதின் என்ன சரி செய்ய முடியும் என்று ஆராய்ந்து நமக்கு தந்திருக்கார்கள் அதன்படி பார்த்திங்கன்னா உணவு முறைகளாக அதாவது நக்கி சாப்பிடுவது சப்பி சாப்பிடுவது கடித்து சாப்பிடுவது உறிஞ்சி சாப்பிடுவது என நான்கு வகையாக பிரித்து வச்சுருக்காங்க எந்த உணவை எப்படி சாப்பிடலாம் என்று முறையும் இருக்கிறது சித்தர்கள் சொல்வது உணவுகளை எடுத்துக்கொள்ளும் முன்பு நமது கை கால்களை குளிர்ந்த நீரால் கழுவி முகத்தில் அதாவது நெற்றியில் பொட்டு வைத்த பிறகு விபூதியிட்ட பிறகு கால்களை மடக்கி தரையில் அமர வேண்டும் பிறகு வலது கையில் நீர் ஊற்றி உறிஞ்சி குடிக்க வேண்டும் இதை மூன்று முறை செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்த இறைவன் பெயரை சொல்லிக்கொள்வது நல்லது கால்களை மடக்கி அமர்ந்தால் கல்லீரல் மற்றும் செரிமான சுரபிகள் வேலை செய்யும் சர்க்கரை நோய் வராது உள்ளங்கையில் நீர் ஊற்றி உறிஞ்சி குடிப்பதால் பல அற்புதங்கள் நம் உடம்பில் உள்ளே நடப்பதை உணர முடியும் கைகளை பற்றி சில விவரங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தாயின் வயிற்றில் உள்ள சிசு பிறந்தவுடன் முதன் முதலில் சாப்பிடும் பால் வயிற்றில் பட்டவுடன் வயிறு தன்னுடைய செயலை தொடங்குகிறது பிறந்த குழந்தை கைகளை மூடியபடி இருக்கும் இப்படி கைகளை வைத்து கொண்டு வைத்து இருக்கும் பொழுது அப்போ தான் ரேகைகள் உண்டாகிறது வயிற்றின் உள் அமைப்புகள் நம் அது வயிற்றில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம் இருக்கு இருக்குது இதை வந்து அகத்தியர் நாடி நாடி உரையில் வந்து அதாவது அகத்தியர் நாடியில் உரைக்கும் பொழுது எந்த மருந்து எடுத்தாலும் உள்ளங்கையில் நீர் ஊற்றி சிவ சிவா அல்லது ஓம் நமசிவாயா என்று சொல்லி குடித்துவிட்டு கிழக்கு முகமாக நின்று மருந்து சாப்பிட நோய் குணமாகும் வயிற்று நோய்களை தீர்க்கும் அதாவது போகர் கோரக்கர் உள்ளங்கைகளில் தான் தேன் ஊற்றி அதில் மருந்துகளை குலைத்து சாப்பிட சொல்லியிருக்கார்கள் நம்முடைய உள்வயிற்றில் இருக்கும் அமைப்பு தான் உள்ளங்கைகளிலும் கைகளை வைத்து நோய்களை அறியலாம் நகம் விரலில் உள்ள மச்சம் அதில் உள்ள இடைவெளி போன்ற அடையாளங்களை வைத்து நம்முடைய உடலில் என்ன வகையான நோய்கள் இருப்பது இருக்கிறது என்பதை அறிய முடியும் நம் உடலில் உள்ள காந்த அலைகளை வைத்து கைகளின் மூலம் அடுத்தவர் உடம்பில் உள்ள நோய்களை அதாவது கர்ம வினைகளை அகற்றலாம் இதுவே தீட்சைன்னு சொல்லுவாங்க இதைத்தான் மகான்களும் சித்தர்களும் செய்தார்கள் கைகளில் நீர் ஊற்றி உறிஞ்சி சாப்பிடுவதால் ஏற்படும் பலன்கள் என்னன்னா நம் உடலில் தொண்டைதான் சகல நோய்களுக்கும் தடுப்பு சுவர் என்று சொல்லப்படுகிறது இதை மீறி எந்த கிருமியும் செல்ல முடியாது நம்முடைய உடல் சூடுகளில் தொண்டையில் உள்ள சூடு மிக மிக முக்கியமானது இந்த சூடு சமவிகிதமாக இருந்தால் இதன் இருப்பதற்கு இதை ஈரம் தேவைப்படுகிறது தலையீழாக தொங்கும் லிங்கம் உடைய இடம் என்று சொல்வார்கள் அதாவது தொண்டை பகுதியை சித்தர்கள் தலையீழாக தொங்கும் லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்நாக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய வாயின் உள்பகுதியில் ஒரு நாக்கு மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கும் அது வந்து உள்நாக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நம் சூடு அதிகமாகும் பொழுது அதாவது காய்ச்சல் நமக்கு வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ள மருந்து எடுத்து எடுக்கும் பொழுது இந்த கிருமிகள் தொற்று ஏற்படாமல் தடுக்கிறது இந்த இது அதற்கு தான் அந்த தண்ணியை குடிக்கிறது கையில் உறிஞ்சி குடிப்பது தாகத்தை ஏற்படுத்தும் லிங்கம் ஈரமாக வைத்து கொள்ள உள்ளங்களில் நீர் வைத்து உறிஞ்சி குடிக்கும் பொழுது தொண்டை நனையும் பிறகு உண்பதால் நீர் வறட்சி வராது சாப்பிட்டு முடியும் வரை தாகமும் இருக்காது உணவு அருந்திய அரை மணி நேரம் பிறகுதான் நீர் அருந்த வேண்டும் ஆகவே கால்களை மடக்கி கைகளில் நீர் ஊற்றி ஏதாவது ஒரு ஒரு இறை நாமத்தை சொல்லி உறிஞ்சி குடித்து பிறகு உணவு உண்பதால் நோய்கள் அண்டாது வாரத்தில் ஒரு நாள் உப்பு இல்லாமல் அதாவது ஒரு நா அந்த நாளில் இரண்டு வேளையாவது உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பாருங்க உங்களது உடலில் நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாது நாம் உண்ணும் உணவில் கடுகை எவ்வளவு குறைத்து குறைவாக சாப்பிட முடியுமோ அவ்வளவு குறைத்து பயன்படுத்த வேண்டும் கடுகை அதிகமாக பயன்படுத்தினால் நீங்கள் ஏதாவது ஒரு ம நோ உடல்நலக் குறைவுக்காக ஒரு மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மருந்து வேலை செய்யாது கடுகுக்கு வீரியத்தன்மை அதிகம் அதனால் கடுகை குறைத்து பயன்படுத்த வேண்டும் இந்த ஜீரகம் செரி செரிமானத்திற்கு வந்து மிகவும் உதவி புரியும் அசைவம் சாப்பிட்டவர்கள் உடலை சுற்றி சுத் அதாவது உடலை சுத்தி செய்ய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சீரகத்தை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அறிந்து வந்தால் தாது சுத்தி ஏற்படும் அடுத்தது மிளகு வந்து ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் ஒரு நாலு மிளகு இருந்தாலும் பகைவன் வீட்டிலும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அவங்க என்னதான் மருந்து கொடுத்தாலும் நமக்கு அதாவது இடு மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடு மருந்து கொடுத்தாலும் அது நமக்கு வேலை செய்யாது மிளகு வந்து ஒரு நல்ல மருந்து தினமும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த மிளகு எந்த அதாவது எவ்வளோ பெரிய விஷமாக இருந்தாலும் அந்த விஷத்தை முறித்துவிடும் சித்தர்கள் சாப்பிடும் முறையை பற்றி ஒரு இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தகவல்னு நான் சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்றக்கு முன்னால் கை கால்களை குளிர்ந்த நீரால் கழுவ சொல்லி சொல்லியிருப்பேன் முதலே ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருந்தேன் நான் அந்த குளிர்ந்த நீரால் கை கால்களை கழுவிய பிறகு உணவு அறந்து அமர வேண்டும் நீங்கள் காலை ரெண்டு காலையும் மடித்து சப்பனமிட்டு அமரும் பொழுது இந்த காலில் இருக்கக்கூடிய நீர் அதாவது கழுவிட்டு வந்த அந்த ஈரம் காய்வதற்கு முன்பு காலில் உள்ள நீர் அந்த காய்ந்த அதாவது காய்ஞ்சக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்டு பிடிச்சிடணும் சாப்பிட்றத நிறுத்திடணும் அதாவது நமக்கு வயிற்றுக்கு தேவையான உணவு வந்து சே போதும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து ஏப்ப மூலமாக வெளியில் கொண்டு வரும் இந்த காலில் இருக்கக்கூடிய நீர் காய்வதற்கு முன்பு எழுந்துட்டோம் அப்படின்னா உடலில் எந்த விதமான நோய் தாக்கமும் ஏற்படாது இது வந்து சாப்பிடுவதை நிறுத்துவதற்கு ஒரு அளவுகோல்னு சொல்லுவாங்க இந்த நீர் வற்றுவதற்கு முன்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நோய்கள் எதுவும் வராது வயிற்றில் தொப்பை விழாது உணவு தானம் எத்தனையோ தோசங்களுக்கு சிறந்த பரிகாரம் ஒருவருடைய கர்ம வினைகள் குறைய வேண்டும் என்றால் அதாவது கர்ம வினைகள் தீர வேண்டும் என்றால் அன்னதானம் செய்ய வேண்டும் தான் மட்டும் உண்ணாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்க வச்சுட்டு சாப்பிட்டே இருப்பாங்க இது வந்து அவர்களின் கர்ம வினைகளை தான் அதிகப்படுத்தும் சில பேர் அன்னதானம் செய்ய சொன்னால் அன்னதானம்னா வெறும் சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க ஆனால் அது வந்து சிறந்த அன்னதானம் சொல்ல முடியாது சாப்பாடு கொடுத்து கூட யார் ஒருத்தர் தண்ணி கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு தான் கர்ம வினைகள் தீரும் இவை அனைத்தும் சித்தர்கள் கூறிய வாழ்வியல் வழிமுறைகள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி வகுப்பு ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை அம்பத்தூரில் இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் தாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள ஆண் பெண் பேதம் இல்லை ஜோதிட ஞானம் தேவையில்லை எழுதப்படிக்க தெரிந்தால் மட்டுமே போதுமானது இந்த தாந்திரிய கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களது பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க முடியும் இந்த தாந்திரிய பயிற்சி வகுப்பில் உங்களை சுற்றி உள்ள பொருட்களை வைத்து உங்களது பிரச்சனைகளை உண்டான வழிமுறைகள் கற்றுத்தரப்படும் இந்த பயிற்சி வகுப்பு பார்த்திங்கன்னா தாந்திரிய பரிகாரங்கள் இருக்கும் எந்திரங்கள் எழுதும் முறை பஞ்சபட்ச சாஸ்திரம் திருமண தடை விலகுவதற்கு பண வரவுக்கு உண்டான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் நம்மிடம் வைத்திருந்தால் வரவு அதிகமாகும் என்பதற்கு உண்டான விளக்கங்கள் இப்படி பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொடுக்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் விஜயலட்சுமிபுரம் அம்பத்தூர் ஓடி பஸ் நிலையம் பின்புறம் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ